சைவம் அம்மையப்பரை முழுமுதுகதரோடாக கொண்டு ஒரு அழகான வாழ்வியல் நெறிமுறை. சைவத்திற்கு ஊற்றுக்கண்ணாக விளங்கக்கூடியது பன்னிரு திருமுறைகள். முதல் மூன்று திருமுறைகள் திரு ஞானசம்பந்த சுவாமிகளால் அருளப்பெற்றது. 4, 5, 6 திருமுறைகள் நம்முடைய திருநாவுக்கரச சுவாமிகளால் அருளப்பட்டது. 7 திருமுறை சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் அருளப்பட்டது. மூவர் முதலைகள் அருளிய பாடல் பெற்ற தலங்கள் 276. இவை அனைத்தும் நமக்கு பரிட்சயமே, நாம் அனைவரும் அறிந்தது. 8 திருமுறையாக மாணிக்கவாசகர் அருளிய திருக்கோவையாரும் திருவாசகமும் நமக்கு அனைவருக்கும் பரிட்சயப்பட்டது. 9 திருமுறை என்ன? இந்த 9 திருமுறை 9 அருளாளர்களால் பாடப்பெற்ற அழகான ஓர் அருள் பணுவல். இந்த 9 திருமுறை 300+ திருப்பாடல்களை கொண்ட அழகான இந்த திருமுறை 14 திருத்தலங்களில் பாடப்பெற்றுள்ளது. திரு மாளிகைத்தேவர் சிதம்பரம் என்று சொல்லப்படுகின்ற திருக்கோயிலில் 9 திருமுறை பாடியுள்ளார். சேந்தனார் பெருமாள், திரு வீடிமேளை, திரு வாவடுதுறை, திரு விடைக்கழி ஆகிய 3 தலங்களில் திருவிசைப்பா சமைத்துள்ளார். கருவூர் தேவர் சிதம்பரம் என்று சொல்லப்படுகின்ற கோயில், திரு கலந்தை ஆதித்யேச்சரம் என்று சொல்லப்படுகின்ற கலப்பால், திரு கீழக்கோட்டூர் மணியம்பலம், திரு முகைத்தலை, திரு லோக்கிய சுந்தரம், திருலோக்கி என்று சொல்லப்படுகின்ற திருலோக்கிய சுந்தரம், கங்கை கொண்ட சோழேச்சரம், திருப்புவனம், திருச்சாட்டியக்குடி, தஞ்சை ராஜராஜேச்சரம், திரு விடை மருதூர் ஆகிய தலங்களில் திருவிசைப்பா பாடியுள்ளார். பூந்துருத்தி நம்பி காடநம்பி கண்டராதித்தர், வேணாட்டு அடிகள், திரு வாலி அமுதனார், புருடோத்த நம்பி, சேதிராயர் ஆகிய அருளாளர்கள் திருவாவூர், திருக்கோயில் ஆகிய தலங்களில் திருவிசைப்பா பாடியுள்ளார்கள். திருப்பல்லாண்டு சேந்தனார் 2வது பகுதியாக 22 அருட்பணவங்களை திருத்தில்லை என்ற கோயிலில் நமக்கு அருளி செய்திருக்கின்றார்.